ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த எலெக்ஷன் சீரியஸில் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் சில இம்பார்ட்டன்ட் செக்டாரில் இருக்க சில முக்கியமான பங்குகளை அதோடய செக்மெண்ட் வைஸாக வந்துட்டு கிளியராக அனலைசிஸ் இருக்கோம் ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற செக்டரை தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ரயில்வே செக்டர் ரிலேட்டடாக இருக்கிற பங்குகளை பற்றி பார்த்துருக்கோம் சேம் வந்துட்டு ரோடு அண்ட் ஹைவே நெட்ஒர்க் செக்மெண்ட்டில் வந்துருக்கிற பங்குகளை பற்றி ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோவில் பார்த்துருக்கோம் மேபி அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே லிங்க்கு தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைப்லைன் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தாங்க டீடைலாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த பைப்லைன் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டு தான் நம்மளோட டே டு டே லைஃப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஆகட்டும் அர்பன் ஏரியாஸ் ஆகட்டும் மெட்ரோபாலிக் சிட்டி எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த வாட்டர் சப்ளை அண்ட் கேஸ் சப்ளைக்கு வந்துட்டு ரீசன்ட் டைமில் வந்துட்டு மேஜராக இந்த பைப்லைன் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னும் சில வில்லேஜ் சைடில் வந்துட்டு இந்த பைப்லைன் நெட்ஒர்க் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் அமலுக்கு வரல ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லா பக்கமும் இந்த பைப்லைன் நெட்ஒர்க்கு தான் வந்துட்டு அமல்படுத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது போது இதில் இருக்கிற ஒரு சில ஒரு ஐந்து பங்குகள் வந்துட்டு நல்ல விதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற ஒரு இடத்துல இருக்குது அதை பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே சமயத்தில் வந்துட்டு டெலிகாம் நெட்ஒர்க் வந்துட்டு சில முக்கியமான ரெண்டு பங்குகளை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நம்ம ரெண்டு செக்மெண்ட்டை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் பைப்லைன் நெட்ஒர்க்கில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக் ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் கேப் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி எட்டு இவங்களோட ஃபிஃப்டி டிவி ஹைன்னு பார்க்கும்போது இரநூத்தி எழுபத்தி எட்டு லோ வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸ்டாக்கோட பிஒயின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இண்டியாஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க புக் வேல்யூ பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு இன்டென்ஷிக் வேல்யூ இரநூத்தி இருபத்தி ஏழு ஸோ கம்பரிட்டிவ்லேயே வந்துட்டு இன்டென்ஷிக் வேல்யூவோட கொஞ்சம் லோவாக இருக்காங்க ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூ கிட்ட தான் இருக்காங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அதே போல் ஆர்ஓசிஎன் ஆர்ஒஇஇ பர்ஃபென்ஸ் பார்க்கும்போது ரொம்பவும் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு வேல்யூ வச்சிருக்காங்க அதே போல் இவங்களோட டெப்ட் பார்க்கும்போது வெறும் இருபது கோடி தான் ஈக்குவிட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது ஸோ ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆல்மோஸ்ட் ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனியாக இருக்காங்க ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான பங்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறது ஸோ கரண்ட்டாக வந்துட்டு அவங்க ஃபிஃப்டி டிவி ஹையிலிருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு இந்த பங்கு கீழே இருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல டைம் இந்த ஸ்டாக் அக்குமிலேட் பண்ணுறதுக்கு தோணுது ஸோ டெஃபினட்டாக இதுவும் நம்ம இருக்குது ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறமா இதில் எந்த அளவுக்கு நம்ம பங்கு வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இரண்டாவது பார்க்க போகிறது ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு கோடி ஓரளவுக்கு ஸ்மால் கேப் கம்பெனி தான் கரண்ட் பிரைஸ் நூற்றி இருபத்தி மூணு இவங்களோட ஃபிஃப்டி டிவி ஹைனு பார்க்கும்போது நூற்றி எழுபது லோ எழுபத்தி ஒன்று ஸ்டாக்கோட பிபிஐ வந்துட்டு நாற்பது கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி விட அதிகமாக தான் இருக்காங்க புக் வலையின்னு பார்க்கும்போது நாற்பது தான் இருக்கு ஸோ இன்டென்ஷிப் வேல்யூ அறுபத்தி நாலு ஸோ போத் வந்துட்டு கரண்ட் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸ்டாக் கொஞ்சம் ப்ரீமியம் ஆன வேல்யூஷன் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது டிவிடெண்ட்டும் கம்பெனி தரப்பில் வந்து பெருதளவுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தெரியல ஆர் ஆர் ஓசிஎன் ஆர் ஒய் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க அதே போல் டெப்ட்னு பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தி கோடி இருக்குது ஈக்விட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஆறு மூணு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும் ஸோ நம்மளோட கிரிட்டீரியா பிலோ ஒன் அப்படிங்கிற ஒரு கிரிட்டீரியாவை பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக நம்மளோட ரேடரில் இதை வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட் டைமில் வந்துட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபிஃப்டி டிவி ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் பக்கம் கீழே இருக்காங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பங்குலையும் உருவாயிருக்கு ஸோ டெஃபினெட்டாக வந்துட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறமா நல்ல ஒரு முடிவன் இந்த ஸ்டாக்லேருந்து எடுக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்துட்டு உங்களோட ஆகி வச்சுக்கோங்க மூன்றாவது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினொன்று ஸோ மார்க்கெட் கேப்புன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு அதே போல் ஸ்டாக்கோட பிவையூ கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட நெருங்கிட்டாங்க அருசிஎன் ஆர்ஒஇ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸ்டாக்கோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது இரநூறு தான் இருக்குது இன்டென்சிக் வேல்யூ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஸோ போத் நம்ம புக் வேல்யூ இன்டென்சிக் வேல்யூ வந்துட்டு கரண்ட் ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ஹையரான வேல்யூஷன் இருக்காங்க ப்ரைஸ் டூ புக் கிட்டத்தட்ட டென் டைம்ஸ் வந்துட்டு புக் வேல்யூவோட கரண்ட் ப்ரைஸ் இருக்குது ரொம்பவும் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பங்கு தான் இருந்தாலும் ஃபேஸ் வேல்யூ வந்து டென்னில் இருக்குது ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதே சமயத்தில் அவங்க டெப்ட்னு பார்க்கும்போது வெறும் நூற்றி நாற்பத்தி கோடி தான் டெப்ட் ஈக்குவிட்டி ரேஷியோவை பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் முப்பத்தி ரொம்பவும் குறைவான கடன்னா தான் கம்பெனி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஃபிஃப்டி டிபி ஹைலேருந்து ஒரு ஐந்து சதவீதமாக இறக்கத்தில் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்துட்டு இவங்க ப்ளஜும் பண்ணியிருக்காங்க இது பெரிதளவு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன் இவங்களோட ஃபிஃப்டி டிபி ஹைன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு லோ வந்துட்டு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஓவராலாக இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது ஸோ ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்கில் என்னென்ன மொமென்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் எடுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பங்கு வந்துட்டு ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் ஸோ இந்த பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கேப் நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ஃபிஃப்டி டிவி ஐநூறு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு லோ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாக்கோட பிவை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கிட்ட மூவ் ஆயிருக்காங்க ஸோ இவங்களோட அறுவசிய

பே பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடியும் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தா இந்த நாலு பங்குமே பைப்லைன் நெட்ஒர்க்கில் இருக்கிற சில முக்கியமான பங்குகள் கண்டிப்பாக இந்த பங்குகளை வந்துட்டு நீங்களும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக ரிசல்ட்டுக்கு அப்புறமா எந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் நம்ம டெலிகாம் நெட்ஒர்க் சைடு மூவ் ஆக போகிறோம் டெலிகாம் நெட்ஒர்க் சைடு வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நல்லாவே தெரியும் ஒரு பங்கு என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு பங்கையை நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பங்குகளாக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கும் ஏன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துட்டு டெலிகாம் நெட்ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரீசென்ட் டைமில் வந்துட்டு சிக்ஸ் ஜி Abang yang ramai. நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடக்கும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி பங்குகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு இண்டஸ்ட் டவர் இண்டஸ்ட் டவர் பொறுத்தளவுக்கும் நான் நிறைய தடவை இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரைஸில் நான் கன்சிடர் பண்ண சொன்னேன் எவ்வளோ பேர் அந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஸோ டெஃபினட்டாக இன்னும் கன்சிடர் பண்ணாதவங்களுக்கும் அகெய்ன் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது இந்த பங்கு பொறுத்தளவுக்கும் இவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி கரண்ட் பிரைஸ் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இவங்களோட ஃபிஃப்டி டிபி ஹைன்னு பார்க்கும்போது முன்னூற்றி அறுபத்தி ஏழு லோ வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது வெறும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு தான் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பிலோவாக தான் இருக்காங்க ஆர்ஓசிஎன் ஆர்ஓஐ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டிவிடண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் ப்ரொவைட் பண்ணது கிடையாது புக் வேல்யூ நூறு இன்டென்ஷிக்கு வேல்யூ இரநூத்தி பதினொன்று ஸோ கம்பேரிட்டிவ்லி கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டு அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பங்கு தான் இப்போதைக்கு நிலமையில் ஓகேங்களா ஸோ அதே போல் ப்ரைஸ் டூ புக்குன்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை சதவீதம் வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ்

அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சுத்திருமும் அது நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு புல் பேக் பண்ணியிருக்காங்க இந்த பங்கை பொறுத்த அளவுக்கும் அதே போல் இவங்க கரண்ட்டாக ஃபிஃப்டி டிவி ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் வந்துட்டு லோவில் இருக்காங்க இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெட்டீரியல் தான் என்னை பொறுத்த அளவுக்கும் டெஃபனெட்டாக எதையும் நீங்கள் உங்கள் ரேடர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க செகண்டாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹெச்எஃப்சிஎல் இந்த பங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்க ஹை அண்ட் டெலிகாம் எக்யூப்மெண்ட் வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சர் செல் பண்ணுறாங்க ஆப்டிகல் ஃபைபர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டெலிகாம் கம்யூனிகேஷனுக்கு தேவையான சில எக்ஸசரிஸ் வந்துட்டு இவங்க வந்து மனுஃபேக்ச்சரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி கரண்ட் ப்ரைஸ் நூற்றி நாலு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பங்குன்னு சொல்லலாம் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று அதனால தான் வந்து வந்துட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது ஓகேங்களா ஸோ ஹை இவங்களோட ஃபிஃப்டி டூ ஹைன்னு பார்க்கும்போது நூற்றி பதினெட்டு லோ வந்துட்டு அறுபத்தி ஒன்று ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையராக தான் இருக்காங்க புக் வேல்யூன்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு இன்டென்ஷிக் வேல்யூ வந்துட்டு முப்பத்தி மூணு தான் ஸோ கம்பேரிட்டிவ்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஹையரான ப்ரைஸில் தான் இப்போதைக்கு இருக்காங்க ப்ரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் வந்துட்டு மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்காங்க கரண்ட் ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ டெப்ட்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி டெப்ட் ஈக்குவிட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி அஞ்சு தாங்க ஸோ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டிஃப்ரி பங்கு மாதிரி தான் இப்போதைக்கு இருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பங்கை பற்றி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் பங்கை வந்துட்டு பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இதுவும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான பிளட்ஜாக தான் இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பெரிதளவுக்கு கடன் வந்துட்டு கம்பெனியில் எதுவும் கிடையாது ஸோ கம்பெனியில் வளர்ச்சிக்காக வந்துட்டு இந்த ஒரு பிளட்ஜ் அப்படிங்கிறத பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த பிளட் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு கடன் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இது ஒரு ஹெல்த்தியான பிளட்ஜாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே ஓகேங்களா ஃபைனலாக இவங்க ஃபிஃப்டி டிபி ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதம் பக்கம் இறக்கத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹையரான வேல்யூஷன் இருந்தாலும் ஸோ ஃபியூச்சரில் இவங்களோட மொமெண்டம் எப்படி இருக்குது சுச்சுவேஷன் எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு இதையும் உங்கள் ரேடரில் மைண்டில் வச்சுக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆறு பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பைப் லைன் நெட்ஒர்க்கில் ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் ஹைடெக் பைப்ஸ் அதே போல் வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் இந்த நாலு பங்குகளையும் ஏஎம் பைப் லைனில் பார்த்துருக்கோம் டெலிகாம் நெட்ஒர்க்கில் வந்துட்டு இண்டஸ்டவரையும் ஹெச்எஃப்சியில் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக இந்த ஆறு பங்குகளுமே நான் சொன்ன செக்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பங்குகளாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எந்த பங்கில் எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பேசலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஒரு முக்கியமான ஒரு டவுட் கிளியரன்ஸ் வீடியோவாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க மீன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்